காட்டுப்பள்ளி அடுத்த 20 வருஷத்துக்கு ஹாட்டான ஒரு டாப்பிக்காக இருக்க போகுது. காட்டுப்பள்ளி அப்படிங்கிற வார்த்தை, இந்த காட்டுப்பள்ளியில் துறைமுகம் அமைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் 2021 தான் பேசுபொருளாக மாறுச்சு. அப்போது 2008 கலைஞருடைய ஆட்சி காலத்திலேயே சைன் போட்டு கொடுத்தாங்களாமே அப்படின்னு சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்டால், 2013 அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா அவர்கள் ஒட்டுமொத்தமாக அதானிக்கு 320 ஏக்கரை குத்தகைக்கு விட்டுருந்தாங்க. கலைஞர் பீரியடில் அந்த 320 ஏக்கரையும் அதானியினுடைய குடும்பத்துக்கு ஒட்டுமொத்தமாக தார வார்த்தது யாருன்னு கேட்டால் அதிமுக. அப்போ இதுக்குள்ளே அரசியல் இருக்கா அப்படின்னு கேட்டால், நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் அரசியல் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அப்போது மீனவர்களுடைய வாழ்வாதாரம் இதனால் பாதிக்கப்படுமா, பூவுலகின் நண்பர்கள் பெரிய அளவில் குரல் கொடுக்குறாங்களே அது உண்மையா அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக உண்மை. 100,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் அந்த இடத்துலேருந்து துரத்தி அடிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பழவேற்காடு அப்படிங்கிற ஏரி காணாமல் போயிருமாமே அப்படிங்கிற வார்த்தைகளையும் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 800 பகுதியில் இருக்கக்கூடிய குப்பங்கள் எல்லாமே தொலைஞ்சு போயிருமாமே அப்படின்னு சில பேர் கூக்குரல் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மெரினா அப்படிங்கிற கடற்கரையே செயற்கையாக உருவானது தான், சென்னை துறைமுகம்னு ஒன்று உருவாச்சு, 800 துறைமுகம்னு உருவாச்சு, காமராஜர் பேரில் எல்லாம் துறைமுகம் கட்டுறாங்க, இப்போது அதானியினுடைய பேருக்கு புதிதாக காட்டுப்பள்ளி துறைமுகம் விரிவாக்கம் அப்படிங்கிற வார்த்தையினால் மட்டும் எப்படி மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் இந்த காட்டுப்பள்ளிங்கிற வார்த்தையை சுற்றி இருக்குது. ஒரு மீனவன் இருக்கான், அவனுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கக்கூடிய வகையில் அவங்களுக்கு தான் இருக்கக்கூடிய இடங்களில் குடிசை போட்டு இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்கு தான் எல்லா பக்கமும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றாங்கல்ல, அப்புறம் எப்படி மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்னு நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இடையில தேர்தல் வந்துச்சு. அப்போது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் திருவொற்றியூர் தொகுதியில் போய் நின்றார். திருவொற்றியூர் தொகுதியில் போய் அவர் நிற்கும்போது, ஏன் இந்த தொகுதியை குறிப்பாக தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, இதுக்கு பக்கத்தில் தாங்க காட்டுப்பள்ளின்னு சொல்லிட்டு ஒரு துறைமுகம் இருக்குது, அந்த துறைமுகம் 2008 வந்து கட்டப்பட்டது, எல்என்டியோடு சேர்த்து அதுக்கு குத்தகைக்கும் விட்டுருந்தது கவர்மெண்ட்டு. இன்றைக்கி நிறையா பேருக்கு திருவொற்றியூர் பக்கம் வேலை பார்க்குறாங்க தொழிற்சாலைகளில், ஆனால் அவங்க எல்லாமே அதிகமான அளவில் ஆஸ்பத்திரியை தேடி தான் போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் மாசுபாடு. காரணம் காட்டுப்பள்ளியில் இருக்கக்கூடிய துறைமுகம். அந்த துறைமுகத்தை நான் இந்த தொகுதியில் போட்டிக்கிட்டு ஜெயித்தேன் அப்படின்னா துறைமுகம் இருக்கிற இடத்தையே காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சவால் விட்டார். உடனே டிஎம்கே ஆகட்டும், ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய கட்சிகளில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்லாம், எப்பா அது மீஞ்சூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொன்னேரி அப்படிங்கிற தொகுதிக்கு உட்பட்டது, ரெண்டாவது பொன்னேரிங்கிறது தனி தொகுதி, நீங்கள் அங்கே போய் போட்டியிடணும், 2,500,000 மக்கள் அங்கே தான் இருக்காங்க உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, காட்டுப்பள்ளி துறைமுகமே அந்த ஏரியாவில் தாங்க இருக்குது அப்படின்னு கிண்டல் அடித்தாங்க. இது ஒரு பக்கம். ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அந்த நேரத்தில் திருவொற்றியூர் மக்களை நம்பி களம் கண்டார். டிஎம்கே உதிர்க்கக்கூடிய வார்த்தைகள் தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிக்கையாக வந்தது. எப்படின்னா, காட்டுப்பள்ளி துறைமுகம் அப்படின்னு ஏற்கனவே ஒன்று இருக்குது, அதனுடைய விரிவாக்கத்துக்கு நாங்கள் சம்மதிக்க மாட்டோம் அப்படின்னு. ஏற்கனவே இருந்த 320 ஏக்கர் அப்படியே தான் இருக்குது, ஆனால் இப்போது 6,000 ஏக்கர் பரப்பளவில் அதீதமான 20 மடங்குக்கு மேலே அதீதமான நிலங்களை கைப்பற்றி அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி அதானி குழுமம் இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு கப்பல் கட்டும் தளமாகவும், 320 மில்லியன் டன் அளவுக்கு சரக்குகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய பிரம்மாண்ட ஏற்பாடுகளையும் அதானி குழுவும் இந்த காட்டுப்பள்ளி அப்படிங்கிற துறைமுகம் மூலியமாக செய்ய திட்டமிட்டிருக்காங்க. அப்போ ஏற்கனவே சென்னை துறைமுகத்திலையும் 800 துறைமுகத்திலையும் இருக்கக்கூடிய அந்த சரக்கு போக்குவரத்துலாம் என்னாகும், அங்கே லாபமான தொழில் நடக்குதா அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே இந்த சரக்கு போக்குவரத்தில் 45% மட்டும்தான் பயன்பாட்டிலேயே இருக்குது. அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் செய்யக்கூடிய இந்த விடயத்திலேயே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, ஒரு தனியார் இந்த தொழிலை லாபகரமாக நடத்த முடியுமா, சரக்கு போக்குவரத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை லாபகரமாக நடத்திட முடியுமா, யாருடைய அந்த சரக்குகளை ஆட்டை போடுறாங்க, யாருடைய சரக்குகளை திருட போகிறாங்க அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே நம்ம சென்னை துறைமுகத்திலையும் 800 துறைமுகத்திலையும் இருக்கக்கூடிய அந்த சரக்குகள் கைமாற்றுதலில் தான் இந்த காட்டுப்பள்ளி துறைமுகத்தினுடைய அந்த விரிவாக்கத்துக்கு அதீதமான அளவில் அவங்க அப்படியே மொத்தமாக எடுத்துக்க போகிறாங்க.
இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய ஜவாகிருல்லா அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவுக்கு தான் இதனால் லாபம், அமெரிக்க கடற்படை தளமாக மாற்றுவதற்கு திட்டம் இந்த காட்டுப்பள்ளியை. காரணம் என்ன அப்படின்னா, எல்என்டியோட ஜாயின் வித் மாஸ்டர் சீப் ரிப்பேர் அக்ரிமெண்ட் அப்படின்னு அமெரிக்காவோட மோடி போட்ட அந்த ஒப்பந்தத்தை தான் இப்போது இங்கே பொன்னேரியில் இருக்கக்கூடிய காட்டுப்பள்ளி துறைமுகத்தில் பிரம்மாண்டமாக அவங்களுக்கு தாரை வார்க்கக்கூடிய விஷயத்தை மோடி கவர்மெண்ட் செய்கிறாங்க. ஒவ்வொரு தடவையும் எலெக்ஷன் வரும்போது அமெரிக்காவுக்கு போயிட்டு வரக்கூடிய எதிர்கட்சியை சேர்ந்த ராகுல் காந்தியாக இருக்கட்டும், ஆளக்கூடிய மோடி ஆகட்டும், இவங்கெல்லாம் அமெரிக்கா போகிறதுக்கான காரணம் உங்கள் கூட இந்த ஒப்பந்தத்தை நான் போட்டுக்கிறேன், எங்களுக்கு எலெக்ஷனுக்கான செலவை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு என்ஆர்ஐ பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தொழிலதிபர்கள் எல்லாத்தையும் கவரக்கூடிய வேலையை செய்கிறாங்க. அதன் அடிப்படையில் அவங்களுக்காக போடப்பட்ட ஒப்பந்தத்தில் ஏற்கனவே எழுதி கொடுக்கப்பட்ட ஒப்பந்தம் தான் இந்த காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்க திட்டம். இதனால் லாபம் அடைய போகிறது இங்கே இருக்கக்கூடிய மீனவர்களோ இங்கே இருக்கக்கூடிய மக்களோ கிடையாது, அதானி அப்படிங்கிற ஒற்றை மனிதர் தான். என்ன பிரசாத் இப்படி சொல்கிற, 15,000 பேருக்கு மேலே வேலை கிடைக்குமாம்ல, அதை தடுக்கக்கூடிய முயற்சியாவில் இது இருக்குது, இது பேசுகிறது தப்பு இல்லையா, இந்த சமூகத்திற்கு நீ செய்யக்கூடிய தொண்டு இதுதானா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 15,000 பேருக்கு வேலை கிடைக்கும்னு சொல்கிறீங்க, ஆனால் அங்கே 250,000 பேர் இருக்காங்க. இந்த 250,000 பேரில் 100,000 பேர் மீனவர்கள் சுற்றி வட்டாரத்தில் மீன்பிடி தொழிலை தான் நம்பியிருக்காங்க. அந்த மீனவர்கள் எல்லாமே மீன் பிடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2,000-10,000 வரைக்கும் சம்பாதிப்பாங்க. ஆனால் இந்த மீனவர்களுக்கு இவங்க சம்பளம் போட்டு வேலை வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதானி குழுமம் அவங்களுக்கு வேலை போட்டு கொடுத்துச்சுன்னா எவ்வளோ தெரியுமா சம்பளம் கிடைக்கும், ஒரு ஒப்பந்த ஊழியராக அவங்க பணியாற்றும் போது 3,500 ரூபாய் சம்பளம், இன்றைக்கி தேதிக்கு அது 6,000 ரூபாயாக இருக்கலாம். 2008 ஒரு ஒப்பந்த ஊழியராக பணியாற்றக்கூடிய ஒரு மீனவருக்கு 3,500 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க. இன்றைக்கி 2023 வந்துருச்சு, அந்த ஒப்பந்த ஊழியருக்கான சம்பளம் அவருக்கு நிரந்தர வருவாய் அப்படிங்கிறது எல்லாமே சேர்த்து பிஎஃப் எல்லாமே சேர்த்து 15,000 ரூபாய் இஎஸ்ஐயும் கட் ஆகிடும் 15,000 ரூபாய்க்கு மேலே போகும்போது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மீனவன் அவனுடைய தற்சார்பு பொருளாதாரத்தின் மூலமாக அவனுக்கு கிடைத்த வருவாய் அப்படிங்கிறது ஒரு மாத வருவாய் அவனுடைய குடும்பத்துக்கு போக மீதி இருக்கிறத தானமாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவன் கையில் காசு புரண்டுச்சு. இப்போ இன்னொருத்தனுக்கு கீழே அடிமையாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, 8 மணி நேரம் தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு 12 மணி நேரம் ஆக்குறதுக்கான வேலையையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கத்தின் மூலியமாக மீனவனுடைய வாழ்வாதாரம் நசுக்கப்படும், மீனவர்கள் அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்தப்படுவாங்க, துரத்தி அடிக்கப்படுவாங்க, இவ்வளவு காலம் வாழ்ந்த அந்த மண்ணை விட்டு வெளியேறிடுவாங்க. மீனவர்கள் மூலியமாக தான் அந்த கடலில் இருக்கக்கூடிய அந்த கடல் சார்ந்த பொருட்கள் கிளிஞ்சல்கள் அப்படிம்பாங்க, பலவேற்காடுன்னு சொல்லிட்டு ஒரு ஏரி, அந்த ஏரியில் 165 வகையான மீன்கள் இருக்குது. இந்த மீன்கள் எல்லாமே என்னென்ன வகையான மீன்கள், இது எந்தெந்த காலகட்டத்தில் பிடிக்கணும் அப்படிங்கிறது ரிலேட்டடாக எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சவங்க தான் அந்த மீனவர்கள். இந்த மீனவர்களை அப்புறப்படுத்தும் போது காசு வாங்காத காவலர்களாக கடவுள் அந்த கடலுக்கு பாதுகாப்பு கொடுத்தவங்க தான் இந்த மீனவர்கள். இந்த மீனவர்களை துரத்தி அடிக்கும்போது கடல் அப்படிங்கிறதே கண்ணீர் வடிக்கும். கடல் கண்ணீர் வடிக்கும் போது என்ன ஆகும் தெரியுமா, இன்றைக்கி மெரினா கடற்கடையில் அதிகமான அளவில் 1880 வரைக்கும் மெரினா கடற்கடைங்கிற ஒன்று கிடையவே கிடையாது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துக்கு பிறகு தான் செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு தீவு தான் இந்த 14 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரை. என்ன பிரசாத் மெரினா கடற்கரையை போய் வந்து செயற்கையான கடற்கரைன்னு சொல்கிறேன், அது இயற்கையாக உருவானது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மண்ணை கொண்டு வந்து கொட்டி கொட்டி உருவாக்கப்பட்டது தான் இந்த மெரினா கடற்கரை. மெரினா கடற்கரை மட்டுமல்ல, பலவேற்காடு பகுதிகளில் ஒரு புயல் வந்தது, அந்த புயல் வந்தப்போ அவங்க போட்டிருந்த ரோடு எல்லாமே தண்ணியிலேயே அடிச்சுட்டு போயிடுச்சு. மேம்பாலம் கட்டி கொடுக்க சொல்லி அந்த மக்கள் போராட்டம் பண்ணாங்க. ஏன் மேம்பாலமாக கட்டி கொடுக்கணும், எதனால் அந்த ரோட்டில் தண்ணி வந்தது, எப்படி வந்து கடல் அரிப்பு ஏற்பட்டது அப்படின்னு பூவுலகின் நண்பர்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது அதற்கு காரணம் காட்டுப்பள்ளி துறைமுகம். இந்த காட்டுப்பள்ளி துறைமுகம் இன்னைக்கு அதிகமான அளவில் விரிவாக்கம் சொல்லிட்டு 53,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அதிலிருந்து எவ்வளவு பொருட்களை ஆட்டை போடுறதுக்கான முயற்சிகளை எடுத்திருப்பாங்க. பொறுமையாக நிதானமாக 2008 குத்தகைக்கு மட்டும் எடுத்து கிட்டத்தட்ட 99 வருஷத்துக்கு லீஸுக்கு கொடுங்கன்னு சொல்லும்போது டிஎம்கே கவர்மெண்ட் மறுத்தது. ஆனால் அதே நிலத்தை 320 ஏக்கர் நிலத்தை அப்படியே தாரவாத்தி கொடுத்துச்சு ஏடிஎம்கே.
மொத்தமாக நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிச்சு. இன்றைக்கி அந்த 6000 ஏக்கரா கேட்குறாங்களே அரசுக்கிட்ட, அதுக்கும் செப்டம்பர் 5ஆம் தேதி கருத்து கேட்பு கூட்டம் வச்சுருக்கேன். இன்றைக்கி கருத்து கேட்பு கூட்டம்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி கூடங்குளத்தில் வந்து அணுமின் நிலையம் வைக்கும்போது அதற்கு 95% மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அந்த எதிர்ப்பு தெரிவித்த மக்களுடைய அந்த வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுக்கப்பட்டதா? கலெக்டர் அதை ஏற்றுக்கிட்டாரா? கூடங்குளத்தில் அணுமின் நிலையம் வரல? எப்படி அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது? எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டிக்கு மாவட்ட ஆட்சியர் அதை அனுப்புவார். அப்படி அனுப்பிடும் போது மாவட்ட ஆட்சியர் அந்த ஒற்றை நபரால் அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு மக்கள் கொடுக்கக்கூடிய கருத்துக்களை அப்படியே அனுப்புகிறாங்க? கிடையாது. அப்போது ஆளக்கூடிய அரசு என்ன சொல்லுதோ அதை மாவட்ட ஆட்சியர் அப்படியே கேட்குறாரு. அப்போது மக்கள்கிட்ட கருத்து கேட்குறீங்க அப்படிங்கிற பேரில் நீங்கள் அடிக்கக்கூடிய கூத்துக்கள், மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கிட்டு செய்கிறீங்க? இல்லவே இல்லையே. பழவேற்காடு ஏரி அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு ஏரி, அவ்வளவு ஆழமான ஒரு ஏரி. அந்த ஏரியே இன்னும் கொஞ்ச நாளில் காணாமல் போயிடும். இந்த காட்டுப்பள்ளி துறைமுகம் விரிவாக்கம் அப்படின்னு ஒன்று நடந்ததுன்னா, 800 துறைமுகம் வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட மீன்கள் வந்து செத்து மிதந்தது. ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ஏகப்பட்ட கழிவுகள் உள்ளுக்குள்ளே கலந்ததுனால தான் இவ்வளோ பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறாங்க. நீங்கள் பெட்ரோல் அல்லுங்க, டீசல் அல்லுங்க, பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய கனிம வளங்கள் அல்லுங்க, கடல் அப்படிப்பட்டது கிடையாது. பூவுலகின் நண்பர்கள் சுந்தரராஜன் அவர்கள் பேசும்போது கடல்ங்கிறது ஒரு தொட்டி கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுடைய கழிவுகள் எல்லாத்தையும் அங்கே போய் கொட்டுறதுக்கு ஒரு கட்டத்தில் வந்து கடல் வந்து துப்புச்சு அப்படின்னா உங்கள் முகம் மட்டும் கிடையாது, ஒட்டு மொத்த மனித இனமே பாதிக்கப்படும். எப்படி தண்ணியை கொண்டு வந்து முகத்தில் அப்படியே ஆழி பேரலை மூலியமாக துப்புது பாருங்கள், சுனாமிங்கிற பேரில். அதை நீங்கள் தாங்குவீங்களா அப்படிங்கிற கேள்வியை வெளிப்படையாக கேட்டிருந்தார். கொசஸ்தலை அப்படிங்கிற ஒரு ஆறு, இன்றைக்கி நம்ம வாட்டர் பாட்டிலில் பிடிக்கிறோம் தண்ணி. சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் அதீத அளவில் மெட்ரோ வாட்டரை நம்பி இல்லாமல் வாட்டர் பாட்டில் நம்பி இருக்கும். வாட்டர் கேன் 20 லிட்டர் தண்ணி கிடைக்குது. அது கொசஸ்தலை ஆற்று, அதுக்கப்புறம் வந்து ஆர்னி ஆறு, இப்படி கிருஷ்ணா நதி நீர் உள்ளிட்ட இந்த நதிநீர்களை நம்பி தான் சென்னை மக்களே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆந்திராலேருந்து வரக்கூடிய ஆறுகளை பற்றி பேசலை. இங்கே இருக்கக்கூடிய கூவா ஆறையை நாசம் பண்ணிட்டோம். ஆனால் இப்போதைக்கு மீதி இருக்கிறது இந்த கொசஸ்தலை ஆறும் இங்கே முக்கியமான இந்த பழவேற்காடு ஏரியும். இதெல்லாம் காணாமல் போகும்போது இயற்கை சூழல் பாதிக்கப்படும். எப்படி வந்து பள்ளிக்கரணை அப்படிங்கிற சதுப்பு நிலத்தில் இன்றைக்கி வீடுகளாக கட்டி அதை நாசம் பண்ணுமோ, அதே மாதிரி 6000 ஏக்கர் அப்படிங்கிறது சாதாரணமான லேண்ட் ஏரியா கிடையாது. அத்தனை பகுதிகளையும் ஒரு துறைமுக விரிவாக்கத்துக்காக பயன்படுத்தினாங்கன்னா, இன்றைக்கி மணலி பக்கத்தில் நீங்கள் மக்கள் போனீங்கன்னா, சென்னை மணலி அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது, 800 ஏரியா இருக்குது. அந்த ஏரியா பக்கம் நீங்கள் ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா தொழிற்சாலை வெளியிடக்கூடிய அந்த கரும்புகையினாலையும் தொழிற்சாலை கழிவுகள்னாலையும் உங்களால் சுத்தமான காற்றை சுவாசிக்க முடியாது. அந்த பக்கம் போகிறவங்க எல்லாருக்குமே மூச்சு முட்டும். பேசும்போதே நமக்கு அதை நினைக்கும் போது வந்து நமக்கு இப்போயே மூச்சு முட்டுது. ஆனால் அந்த பகுதியில் இன்னமும் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வட சென்னையை காலி பண்ணி ஓடக்கூடிய மக்கள் நிறையா பேர் இருக்காங்க. பணக்காரங்க எல்லாமே வட சென்னை பக்கம் லேண்டு வாங்க மாட்டாங்க. மிடில் கிளாஸ் மக்கள் வந்து அந்த பகுதியில் வந்து குறைந்த ரேட்டுக்கு வந்து நிலம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் அந்த இடத்துல இருந்தும் மக்களை அப்புறப்படுத்திடுவாங்க. ஒட்டு மொத்தமாக தொழிற்சாலைகள் மட்டுமே அந்த இடத்துல நிறைஞ்சிருக்கும். துறைமுகங்கள் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையை மாற்றிடுமான்னு கேட்டால், துறைமுகங்கள் மூலிமா லாபம் சம்பாதிக்கிறது பெரிய பெரிய பணக்காரர்களாக இருக்கக்கூடிய அதானி குழுமங்களும், அதானி குழுமத்தை வைத்து ஆட்சியாளர்களுக்கு கிடைக்க தேர்தல் நேரத்தில் கிடைக்கப்படக்கூடிய பெரிய பிரம்மாண்டமான பண ஏற்பாடுகளும் தான். ஓட்டு போடக்கூடிய மக்கள் ஒய்யாரமாக பீடத்தில் உக்காந்துருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை நோக்கி கேட்க வேண்டிய கேள்வி அப்படிங்கிறது, எனக்கு எதுக்குடா துறைமுகம், துறைமுகம் விரிவாக்கத்தினால எனக்கு என்னடா யூஸு, மீனவனுடைய வாழ்க்கையை பறிக்கிறீங்களே, ஒட்டு மொத்த சென்னையும் நீங்கள் பண்ணுற காரியத்தினால கடலில் மூழ்க போதுரா, முட்டா பயல்களாக விழிச்சுக்கோங்கடா அப்படின்னு ஒவ்வொருத்தரை பார்த்தும் நமக்கு நாமே கேள்வி கேட்க வேண்டியதான். இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஎம்கே கவர்மெண்ட் நமக்கு நாமே அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாண்டமான திட்டங்கள் கொண்டு வர்றது மூலிமா இல்லை இங்கே பிரயோஜனம். ஆனால் மக்களுக்கு தேவையில்லாத திட்டங்களை ஆட்சியாளர்கள் மக்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். எங்களை விட புத்திசாலிங்க, எங்களுக்கு நல்லது பண்ணுவீங்கிற நம்பிக்கையில் தானே உங்களை பீடத்தில் போய் உட்கார வைக்கிறோம். அந்த ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்ததுக்கு பிறகு, அந்த அரியணை உங்களுக்கு கிடைத்ததற்கு பிறகு, உங்களுக்கு கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த அப்பாவி மீனவர்களையும் அப்பாவி மக்களையும் நசுக்கிறீங்கல்ல, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கிறீங்கல்ல. 100 ரூபா சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தவனை இன்னொருத்தன்ட்ட வேலைக்கு போய் 10 ரூபா கூலிக்கு அவனை மாரடிக்கிறீங்கல்ல, இந்த எண்ணத்தை முதல்ல மாற்றுங்க.
அதானிக்கெலாம் தொழில் செய்கிறதுக்கெலாம் ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது, குஜராத் பக்கமும் அங்கெல்லாம். ஆனால் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் டோட்டலாக பாலடிக்கக்கூடிய இந்த பணக்கார புத்தியை இங்கே சென்னையில் கொண்டு வந்து காமிக்கும்போது ஒட்டுமொத்த சென்னையும் சென்னை மெரினாங்கிறது செயற்கையாக உருவான மாதிரி செயற்கையாக பழவேற்காடு அப்படிங்கிற அந்த இடம் பூரா வந்து ரோடாக மாறப்போகுது, எட்டு வழி சாலைகள் வரப்போகுது, நிறையா பேருக்கு வேலை கிடைக்க போகுதுன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. இங்கே மக்களோட பிரச்சனை எட்டு வழி சாலை போடுறது இல்லை, அதை தாண்டி அவனுடைய வாழ்க்கையை அவன் வாழ்கிறதுக்கான வழிவகைகளை செஞ்சு கொடுக்கறது தான். நீங்கள் எங்களுக்கு எதுவும் பெருசாக செஞ்சிட வேண்டாம், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்கிறதுக்கு வழி விட்டிங்கன்னா போதும், நாங்கள் வாழ்ந்துப்போம், எங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்காமல் இருந்தீங்கனாலே நாங்கள் வாழ்ந்துப்போம். இதுதான் மீனவனுடைய குரலாக இருக்குது. ஒட்டுமொத்த மீனவனுடைய குரலாகவும் இந்த சப்ஜெக்டை நம்ம எடுத்து பேசுகிறதுக்கு காரணம் இது ஒன்று தான். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.